நான்காவது நாளாக முறையான காலமுறை ஊதியம் உட்பட மூன்றம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் வடிப்பீச்சை ஏந்தியவாறு நூதன முறையில் போராட்டம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மூன்றம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் வடிப்பீச்சை ஏந்தியவாறு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 38 ஆண்டுகளாக குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் பிற அரசு துறைகளில் பணிபுரிந்து வரும் அங்கன்வாடி ஊழியர்கள் தங்கள் நிலை மோசமாக உள்ளதாகவும் தங்களுக்கு வழங்க வேண்டிய முறையான காலமுறை ஊதியம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு வழங்குவதை போன்ற குறைந்தபட்ச ஓய்வூதியம் மற்றும் பணி ஓய்வு பெறும்போது ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு பணிக்குடையாக குறைந்தபட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் 5 லட்சம் வழங்கிட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை தமிழக அரசு ஏற்று விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் சாந்தி தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக தமிழக அரசின் சமூக நலத்துறை அமைச்சர் 4 ஆண்டுகளில் 2 முறை தங்களது சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் தங்கள் கோரிக்கைகளை அமல்படுத்தவில்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் தங்கள் கோரிக்கைகளை ஏற்று சட்டமன்றத்தில் 110வது விதியின் கீழ் அறிவிப்பு செய்தும் இதுவரை அதுவும் அமலாக்கப்படவில்லை என்று கூறினார். தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் கோவை மாவட்டம் மாவட்ட செயலாளர் ஸ்டெல்லா, எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் கடந்த 22/2/2021 தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரவு பகலாக நாங்கள் வந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். 4 நாட்களாக இன்று தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் வந்து எங்களுடைய அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் தெருவில் 4 நாட்களாக பயங்கர உபாதைகள். ரோட்டில் ஒரு பாத்ரூம் வசதி இல்லை, நாங்கள் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியல, ஒரு டென்ட்டு போட எங்களுக்கு அனுமதி இல்லை, ஒரு தரை விரிப்பு போடக்கூட எங்களுக்கு அனுமதி இல்லாமல் வெயிலிலும் இதிலும் நாங்கள் வந்து உட்காண்டிருக்கிறோம். எங்களை நீண்ட நாள் கோரிக்கை, சாதாரணமான கோரிக்கையெல்லாம் கிடையாது, 38 ஆண்டுகளாக நாங்கள் வைத்து கொண்டிருந்த கோரிக்கை. அதே நாங்கள் 3 கோரிக்கைகள் தான் நாங்கள் இப்போ வச்சுட்ருக்கோம். என்னென்னா, காலமுறை ஊதியம் எங்களுக்கு கொடுங்க. 38 வருஷம் பணி முடிஞ்ச எங்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது இன்னும் கனவு காலமாகவே முடிந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலமுறை ஊதியத்தை எங்களுக்கு உடனடியாக இந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். பணிக்கொடையாக, அதாவது 10 வருடம் பணி முடித்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். ஓய்வூதியம் பெறும் போது எங்களுக்கு வந்து பணிக்கொடையாக அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சமும் அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 5 லட்சமும் உடனடியாக பணிக்கொடை வழங்க வேண்டும். 38களாக பணிபுரிந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் ஒரு 2000 பென்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க. முறையான ஓய்வூதியத்தை கண்டிப்பாக இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கிறேன் என்று சொல்லியே எங்களை ஆண்டாண்டு காலமாக வரும் எல்லா அமைச்சர்களும் எங்களை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சாந்தி, கோவை மாவட்டம். நாங்கள் வந்து இந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன? காலமுறை ஊதியம் வேண்டும், ஓய்வூதியம் வேண்டும், பணிக்கொடையாக 10 லட்சம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது அல்லாமல் இன்று பிரதமர் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்க காரணத்தினாலே நாங்கள் இந்த மத்திய அரசாங்கம் பணியையும் மாநில அரசின் பணி, 2 பணியுமே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மத்திய அரசாங்கம் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதற்காக ரூபாய் 1500 உயர்த்து கொடுத்தேன் என்று எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்தும் இந்த தமிழகத்திலே அந்த 1500 உயர்த்து கொடுக்கப்படவே இல்லை. இது நம்ம பாரத பிரதமர் அவர்கள் இதனை அறிந்து அந்த மத்திய அரசாங்கம் உயர்த்தி கொடுத்த அந்த 1500 உதவியாளர்களுக்கு 750 ரூபாயை எங்களுக்கு உடனடியாக இந்த தமிழக அரசு எங்கள் ஊதியத்தோடு சேர்த்து வழங்க வேண்டும்.
இது தனிப்பட்ட வேலை. ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு மாவட்டம் முழுவதும் ஊட்டச்சத்து இல்லாத குறைபாடை ஏற்படுத்தி இந்த மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக நாங்கள் உயர்த்தி கொண்டிருப்பது இந்த அங்கன்வாடி உரையாளர்களும் ஊழியர்களும் தான். இந்த நாடு நல்ல நிலைக்கு வரப்போவதும் இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் தான். ஏனென்றால் ஒரு குழந்தையும் எங்கள் கையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைகள் தான் நாளை நாட்டு முதுகெலும்புகள். அவர்களை நல்ல முறையில் வளர்த்தெடுக்கிறதற்கு எங்களோட உதவி பெரும் பங்காக இருக்கிறது. எனவே இந்த மத்திய அரசு